பாட்ரு கிட்ட ரிச்சா வர காமெடியா இருக்கு கேட்கறதுக்கே. கொடியும் ஒரு பக்கம் இல்லை இல்லை, இந்திய கொடி தாங்க ஃபுல்லாக எனக்கு க்ரீன் கலரில் பார்த்த உடனே ஃபுல்லாகவுமே பாகிஸ்தான் நினச்சிட்டேன். பாகிஸ்தானும் மிச்சிங்கில் இருக்கணும், பாகிஸ்தான் உள்ளே போல போயிட்டுருக்கேன். மிலிட்ரி மிலிட்ரி ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்துல. இதுதான் எல்லையோ தெரியல, இன்னும் போனோம் உள்ளே போனோம். ஃபஸ்ட் டைம் பாகிஸ்தானுக்குள்ளே போக போகிறேன், மறந்து போயிட்டுருக்கேன். என்னோட முதல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு வந்து பாகிஸ்தானாக தான் இருக்குது, அதுவும் பார்டர் கிராசிங் ரோடு மூலயமாவே கிராஸ் பண்ணேன். ஸோ அங்கே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பட் ஆனால் அங்கே வந்து செக்கிங் செக்இன் பண்ணுற இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வந்து அலோவ் பண்ணுறதில்ல, பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி போகணும்னு தெரியல, இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். கேட்டு இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கிங்க்கு தான் அந்த சைடு, இங்கே போகலாமான்னு தெரியலையே. பாருங்க இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது, எப்படி போகணும்னு தெரியல. நேராக தான் போகணும் போல இருக்கு, பார்க்கிங்க்கு தான் இந்த ரூட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நேராகவே போகலாம். அந்த சைடு என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஹிந்தி பேசுவாங்களா, பாகிஸ்தானி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தானில் என்ன லாங்குவேஜாக இருக்கும் போய் பார்த்தா தான் தெரியும். மிலிட்ரி சார் இதுனா கித்தனா பைசா சார் இஸ் டாக்ஸ், ஹவு மச் டாக்ஸ் சார் இஸ்கா இஸ்கா 2000 ரூபாய் பண்ணுற கித்தனா டாக்ஸ் லக் சார் ஐ டோன்ட் நோ யூ ஹேவ் நோ யூ டோன்ட் நோ சார் யூ டோன்ட் நோ அபி ஆப்கோ சாரி பாத்தே ஆப்கி செக்கிங் சாமான் மான் யே சப் பதா லகே ஓகே ஓகே யே நா ஜெய் ஹிந்த் ஓகே வோ ஆகே வாலா ஓகே வோ உஸ்கே அந்தர் சே குஸ்னா வா சந்தரி கடை மிலேகா நம்பர் கேட் நம்பர் 2 ஹை 2 ஹா கேட் நம்பர் ஹா யே கன்ஃபர்ம் ஹை நா ஆப்கே ஹா ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சீதா வா வா கேட் நம்பர் 2 ஹா யே ஜா ரஹே நா யே ஹா யே ஜா ரஹே நா ஹா ஹா யே ஆதமி ஜா ரஹே நா ஆதமி வோ தோ உதர் ठीक है ठीक है सर वो बैंक एटीएम है ना उसको आगे से वो सीधा अंदर जाना हां हमारा आदमी मिलेगा आपको ट्रेड ले जाएगा हां ठीक है सर वो पूरा इंडियन आर्मी இந்த பணியில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 10 10 ஆகுது இன்னும் பனியாக தான் இருக்கு, இன்னும் குளிர் வந்து போகல. இது வந்து பிப்ரவரி எண்டே இப்படி இருக்குன்னா இப்போ நார்மலான டைத்துலாம் எப்படி இருக்கும் பாருங்க. சீசன்லாம் இதுக்குள்ளே தான் போனோம், இமிக்ரேஷன் இருக்கும் இதுக்குள்ளே போ பாருங்க. நம்ம இந்தியா கலாச்சாரத்தை வின் பற்றி பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாமே ரெடி பண்ணி அட்ராக்டிவா இந்தியா. ஏடிஎம் வேணா ஏடிஎம்மும் இங்கே இருக்குங்க, இப்போ வந்து எவ்வளோ ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு, சூப்பராக இருக்கு டூரிசம் என்ற மாதிரி. உள்ள போய் இமிக்ரேஷன் முடிக்கணும். இப்போ சுந்தரமாலா சாஹப் அத்தேங்க
டூன்னு சொன்னாங்க, எந்த சைடுனே டிப்பில் எடுக்கிறாங்க. நினைக்கிறேன் ப்ராசஸ் போகுது, செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இமிக்ரேஷன் போகுது. வேக்சினேஷன் சென்டர்ன்னு இருக்கு. डॉलर है आपके पास? डॉलर जो फीस पे करनी है, करेंसी एक्सचेंज பண்றதுக்காக 2000 ரூபாய் கொடுத்தீங்க. யுஎஸ் டாலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம் சார். ஹவ் மச் ரேட் ஆஃப் இந்தியன் டாலர் கா கே ரேட் ஹை? 90 ரூபாய். 900. सीधा सीधा रख मैंने फोल्ड नहीं है. ठीक है. हाँ अमेरिका करेंसी वो एक्सचेंज पड़िटे मरीप पाती பத்து டாலர் வந்து நம்ம ஊர் காசுக்கு 900 ரூபாய். இப்போ இருக்கிற கரன்சி ரேட் அதாவது 830 ரூபாய் தான் வரும். டேக்ஸ் எல்லாம் போக 900 ரூபாய் வருது. கொஞ்சம் அதிகம்தான், 200 ரூபாய் அதிகம் டேக்ஸு. டேக்ஸுக்கு மட்டும் 200 ரூபாய். ஸோ இங்கே வந்து செக்இன் பண்ணுறாங்க. அதாவது நம்மளை நம்மக்கிட்ட ஏதாச்சும் நெகட்டிவ் திங்ஸோ இரும்பு பொருளோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது செக்கிங் போயிட்டுருக்கு. அந்த செக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது பார்டருக்குள்ளே போக வேண்டியதான். வந்து என்னோடய கரன்சியை காட்டுறேன் இருங்க. இதுதான் அமெரிக்கன் டாலருங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் யூஎஸ் டாலர். இது வித்தியாசமாக இருக்கு. இந்த பணத்துக்கு வந்து உலகம் ஃபுல்லாகவுமே மதிப்பு இருக்குங்க. எல்லா நாட்டுக்கு போனாலும் இந்த கரன்சியை வந்து பெரிய பெரிய பேங்குக்கு எல்லாம் நல்ல நல்ல பெரிய பெரிய ஹோட்டலுக்கெலாம் போனால் செல்ல வச்சிடலாம். நான் இதோட மதிப்பு அப்படி. ஸோ இது செக்கிங் போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். இமிக்ரேஷன் போயிட்டுருக்கேன். இமிக்ரேஷன் ப்ராசஸ் போகுது. சரி வாங்க உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கணும். பயங்கர செக்கிங், பயங்கர ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து கண்ட்ரி வந்து கொஞ்சம் இமிக்ரேஷன் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. இன்னும் மேகமூட்டமாகவே இருக்கு. பனிமூட்டம் செம பண்ணி இந்த சைடானா செம கோல்டு தானே இந்த சைடானா. இப்போ வந்து இங்கேருந்து பஸ்ஸு, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள பஸ்ஸில் போகணும். அதாவது பார்டரு, பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் டாலரே கையில் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் அமெரிக்கன் டாலர். அதாவது நம்ம காயின் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பழைய நோட்டு தான், புது நோட்டு இல்லை. அதாவது இந்த கரன்சி வந்து நம்ம நாடு காசுக்கு 1500 ரூபாங்க. சி சாரி 1800 ரூபாங்க. 20 டாலர் இது வந்து. 20 டாலரோட மதிப்பு 1800 ரூபாய். இமிக்ரேஷன் போயிட்டு இருக்கேன்.
ஸோ இமிக்ரேஷனு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்டர் கிட்ட இந்தியாவுக்குள்ளே இந்த வெளியில் வந்து உக்காண்டிருக்கேன் அந்த வண்டியில். இங்கேருந்து பார்டர் கிட்டே கொண்டுட்டு போய் விடுவாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். $20 வந்து, அதாவது பாகிஸ்தான் வந்து கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் பாகிஸ்தானில் எப்படி இருக்குன்ட்டு பயணம் பண்ணி பார்க்கலாம். வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் இந்தியாவுக்கு இதாங்க பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இப்போ தான் அது கட்டியிருக்காங்க போல இருக்கு. பட் ஆனால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. இந்தியா பாகிஸ்தான் கரன்சி வந்து கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, கொண்டுட்டு வரக்கூடாது. பார்டர் கிட்ட கொண்டுட்டு போயிடுவாங்க. இப்போதான் போயிட்டுருக்கு இந்தியானா. இப்போ நம்ம வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர். இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம். நேற்று பாருங்க, மிலிட்ரிக்காரங்க கண்ணோடு நின்றுட்டு இருக்காங்க. இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி வாங்க. இது வந்து இந்தியாங்க, இந்தியா. இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இந்த இடம் வந்து ஃப்ரீ ஜோன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இந்தியாவும் இல்லை, பாகிஸ்தானும் இல்லை, இது வந்து பொதுவான இடம் ரெண்டுத்துக்குமே. இந்த ஒரு பகுதி வந்து, இது வந்து பாகிஸ்தான், இது வந்து இந்தியா. இது வந்து பொதுவான இடம் நான் நிற்கிறது. இப்போது பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேங்க. பாகிஸ்தான் வந்தாச்சு. பயங்கரமாக இருக்கு. பாகிஸ்தான் லாகூரில் பாகிஸ்தானில் இருக்கங்க. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க பார்க்கலாம். பாகிஸ்தானுக்குள்ளே இருக்காங்க. இந்தாண்ட இந்தியா, இந்தாண்ட பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்த வண்டியில் இப்போ கூப்பிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ்ஸுக்கு. அங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. அதை தெரியுது பாருங்கள், வெல்கம் டு பாகிஸ்தான்ட்டு. ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இந்த கோயில். இந்த கோயில்